புதுசாக வீடியோ போடும்போது அதில் நீங்கள் கொடுக்கும் கருத்துக்கள் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து இதை பற்றி வீடியோ போடுங்க அதை பத்தி வீடியோ போடுங்கன்னு கேட்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் செய்த ரெண்டு கேள்விகளும் அதற்கான பதில்களும் தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் வருஷ வருஷம் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது இதனால பூமியுடைய நிறை அதிகரிக்குமா இந்த கேள்விக்கான பதில சொல்றதுக்கு நிறைனா என்ன வெயிட் எடைனா என்னன்னு பாத்திரலாம் மாஸ் நிறைனா ஒரு பொருளோ அல்லது ஒரு பாடியோ எடுத்துக்கிட்டா அதுல அணுக்களால் செய்யப்பட்ட பருப்பொருட்களால் உருவாகியிருக்கும் அந்த பருப்பொருட்களை தான் மாஸ் அப்படின்னு சொல்றோம் வெயிட் அப்படின்னா அந்த பருப்பொருட்கள் மேல சில போர்ஸ் ஆக்ட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு பூமியோட கிராவிடேஷன் போர்ஸ் அந்த பொருள் மேல ஆக்ட் ஆகும் போது தான் வெயிட் என்ற கான்செப்ட் உருவாகுது நம்ம எடுத்துட கிராவிட்டி நைன் பாயிண்ட் எயிட் இந்த பெண்ணோட நிறை இருபது கிராம் வச்சுக்கலாம் பூவிப்பு விஷயால மல்டிபை பண்ணா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் வேல்யூ கிடைக்கும் அதுதான் இந்த பெண்ணோட வெயிட் இப்போ இந்த பெண்ணோட நிறை எப்பவும் நிலையானது நீங்க பூமியை தவிர்த்து வேற ஏதாவது கிரகத்துக்கு இந்த பெண்ணை எடுத்துட்டு போனாலும் இதனோட நிறை அப்படியேதான் இருக்கும் ஆனால் எடை மாறுபடும் காரணம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு தன்மை உண்டு அந்த ஈர்ப்பு தன்மைக்கு ஏற்ப அதனோட எடை மாறுபடுமே தவிர நிறை தான் இருக்கும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைக்கும் எடைக்குமான உள்ள வித்தியாசம் சரி இப்ப கேள்விக்கே போகலாம் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை ஏற்கிட்டே போகுது இதனால பூமியோட நிறை அதிகரிக்குமான்னு கேள்வி கேட்கப்பட்டது இதற்கான பதில் பூமியோட நிறை எப்பவுமே அதிகரிக்காது காரணம் பூமியோட நிறை எப்பவும் நிலையானது பல கோடி வருஷத்துக்கு முன்ன தூசுக்கள் வாயுக்கள் ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த பூமி ஒரு ஃபார்மேஷனா உருவாகி இருக்கு அதுக்கப்புறம் சில உயிராக உருவாகி பலசல் உயிரினங்களாக வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான உயிரினங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு இங்க இருக்கிற தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிற அணுக்களோட மூலக்கூறுகளோட மறுசீரமைப்பு மட்டும்தான் நம்ம உடம்புல என்னென்ன காம்போனன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் ஆக்சிஜன் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கார்பன் ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஹைட்ரஜன் மூணு சதவீதம் நைட்ரஜன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாஸ்பரஸ் கால்சியம் தண்ணீர் சோடியம் பொட்டாசியம் அவ்வளோதான் ஒரு கருவில் வளர்கிற குழந்தைக்கு அதனோட அம்மா வெஜிடேஷனாவோ அல்லது நான் வெஜிடேஷனாவோ உணவு எடுத்துக்கிறாங்க இப்போ அந்த உணவு கிரகிக்கப்படுது சிதைக்கப்படுது அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆற்றல் தேவைப்படுதோ அது எல்லாமே போய் சேருது ஸோ ஒரு இடத்துல எடுக்கப்படும் ஆற்றல் இன்னொரு இடத்துக்கு போய் சேருது நாம வளர்ந்து இறக்கும் போது நாம புதுக்கப்படும் போதோ அல்லது எரிக்கப்படும் போதோ இயற்கை கிட்ட இருந்து என்னென்ன கடன் வாங்கிட்டு வந்தோமோ அது எல்லாமே இயற்கைக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிடணும் இந்த எக்ஸாம்பிள் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது தாவரங்கள் விலங்குகள் இந்த உலகத்துல பருப்பொருட்களாலான உயிருள்ள பொருட்களோ அல்லது உயிரற்ற பொருட்களோ எதுவா இருந்தாலும் அந்த இயற்கை விதிக்கு உட்பட்டுதான் ஆகணும் சோ இங்க மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போனாலும் அதனால இந்த பூமியுடைய நிறை எப்பவுமே மாறாது அறிகரிக்காது இப்ப ரெண்டாவது கேள்விக்கு போகலாம் வறண்டு போன நீர்நிலைகள்ல அதாவது ஏரி குளம் குட்டை போன்ற இடங்கள் மழை காலம் வந்தவுடன் எப்படி மீன்கள் உருவாகிறது இந்த கேள்வி கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதை இப்ப பார்க்கலாம் வறண்டு போன நீர்நிலைகள்ல மீன்கள் உருவாவதுக்கு மூன்று முக்கியமான காரணம் பார்க்கப்படுது அதுல முதல் காரணம் அந்த வறண்டு போன நீர்நிலைகள்ல ஏற்கனவே அங்கு மீன்கள் இருக்கும் எப்படின்னா சில மீன் இனங்களுக்கு வறட்சியை தாங்கிக் கொள்ள இயற்கையாவே அடாப்டேஷன் அமைஞ்சிருக்கும் சோ வறட்சி காலம் வந்த உடனே மீன்கள் எல்லாம் அந்த பகுதியில இருக்கிற சேற்று பகுதிக்கு அடிப்பகுதியில போயிட்டு ஹைபர் நேஷன் நீண்ட கால ஊரகத்துக்கு போயிடும் மீண்டும் இப்ப மழைக்காலம் வருதோ அப்போ சேற்றுப்பகுதியிலிருந்து வெளியே வந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் இந்த ஹைபர்னேஷன் மீன்களுக்கு மட்டும் பொருந்தாது மீன் முட்டைகளுக்கும் பொருந்தும் மழைக்காலம் வரும்போது தண்ணீர் அந்த பகுதிக்கு வந்தவுடனே மீன் முட்டைகள் பொறிஞ்சி மீன் குஞ்சுகள் வெளியே வரும் இப்போ இரண்டாவது காரணம் இதோ ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஒரு பகுதியில் நீர்நிலைகளில் இருக்கிற மீன்கள் பறவைகள் விலங்குகள் மூலமா அதுங்களுக்கே தெரியாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுறது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிக அளவு பறவைகளான நடத்தப்படுறது ஒரு இடத்துல தண்ணி குடிக்கவோ அல்லது இறைத்தெடவோ வர பறவை அதுங்களுக்கு தெரியாமல் அது கால்களிலோ இல்லை ரெக்கைகளிலோ மீன் முட்டைகள் ஒட்டிக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி குடிக்கவோ அல்லது இறைத்தெடவோ போகும்போது அந்த இடங்களில் மீன்கள் உருவாக வாய்ப்பு உருவாகிடுது இதே மாதிரி ப்ராசஸ் தான் விலகுகளும் பண்ணிட்டு இருக்கு மனிதர்களும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க குளத்துல இருக்கிற மீனை பிடிச்சி ஆற்றுல விடுவாங்க ஆற்றுல இருக்கிற மீனை பிடிச்சி குளத்துல விடுவாங்க இப்போ மூன்றாவது காரணம் மீன்களை இயற்கையாக நீரூட்ட பகுதிகளுக்கு நீந்து செல்லும் அல்லது நீரூட்டங்களை மீன்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போயிடும் மலையிலிருந்து ஊற்று எடுக்க தண்ணியோ இல்ல அணையிலிருந்து வெளியேற்றப்படுற தண்ணியோ தனித்தனியா பிரிஞ்சு பக்கத்துல இருக்கிற ஏரி குளம் குட்டை போன்ற இடங்களை நிரம்பும் இது மறுபடியும் பிரிஞ்சு வேற இடத்துக்கு போகும் திரும்பவும் சேர்ந்து கடைசி கடல்ல போய் கலக்கும் இதனால இயற்கையாவே அந்தந்த பகுதிகளில் மீன்கள் உருவாகும் இப்போ மேலே சொன்ன மூன்று காரணங்கள் தான் வறண்டு போன நீர்நிலைகள்ல மழை காலம் வந்தோட மீன்கள் உருவாகத்துக்கு முக்கியமான வாய்ப்புகளாக கருதப்படுது இந்த மாதிரி என்ன டவுட் லீவ் பண்ணுங்க அடுத்த வீடியோல இதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டைம்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்க சயின்ஸ் தமிழ்